கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 29. ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்கு கொடுத்த அப்பம் என்றான். யாத்திராகமம் 16:15. அக்காலத்தில் மன்னா வழங்கப்பட்டது. கிறிஸ்துவின் கிருபையை வழங்குவதற்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு மிக அற்புதமான பொருள். அதை நாள்தோறும் சேகரிக்க வேண்டும். அடுத்த நாளில் அதை வைத்திருக்க கூடாது. இதில் பாடம் என்னவென்றால், தேவ கிருபையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் தாங்களே வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு வழங்குவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள் என்ற வகுப்பை உண்டாக்குவது இதன் நோக்கம் அல்ல. இதன் விளக்கத்தை அநேகந்தரம் பார்த்திருக்கிறோம். இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால், தேவ வார்த்தையையும் ஆசீர்வாதத்தையும் மற்ற சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் தங்களுக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொள்ளுபவர்கள் இறுதியில் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நாம் இந்த மன்னாவை சேகரிப்பது நாள்தோறும் ஆற்ற வேண்டிய பணி. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பரலோக மன்னாவை அனுதினமும் பெற்று போதிய பலம் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தருக்குள் நாம் பலப்படவும் மற்றவர்களுக்கும் உதவும். நாம் பெற்ற தேவ கிருபைகளை மற்றவர்களுக்கு வழங்குவதால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதே. ஆமென்.